Kutti kutti story, story with Saran. Modern Diwali. அன்னைக்கு தான் தீபாவளி பண்டிகை. தீபாவளியை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. 9 வயசான ஹாசினியும் அவளோட 6 வயசு குட்டி தம்பி ரவியும் அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க. அவங்க நல்லெண்ணெய நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தாங்க. தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜிலு ஜிலுன்னு ரெடி ஆயிட்டாங்க. ஹாசினியும் ரவியும் அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாத்தா பாட்டி கிட்ட இருந்து பாக்கெட் மணி கூட கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா 2 குழந்தைங்களும் பாட்டி பின்னாடியே கிச்சனுக்கு போனாங்க. என்ன பண்றீங்க பாட்டி அப்படின்னு ஹாசினி கேட்டா. நான் தீபாவளி பண்டிகைக்காக ஸ்வீட்ஸ் பண்ண போறேன் குழந்தைங்களா அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. எதுக்காக நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் பாட்டி அப்படின்னு ரவி கேட்டான். முன்னொரு காலத்துல அயோத்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல கடவுள் ராமரும் அவரோட தம்பி லக்ஷ்மணனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமரோட மனைவி பேரு தான் சீதா தேவி. 10 தலை அசுரனான லங்காங்கிற இடத்தோட கிங் ராவணன் சீதா தேவிய அவரோட பிளேஸ் லங்காக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஜட்டாயு அப்படிங்கிற ரொம்ப பிரேவான ஒரு கழுகுதான் ராம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுச்சு. ஹனுமான்கிறவரு ஒரு மங்கியோட பெரிய ஆர்மிக்கு கமாண்டரா இருந்தாரு. ஹனுமானோட ஹெல்ப்பால ராம ராவணனை வென்று சீதா தேவிய மீட்டுட்டாரு. ராமர் சீதா லக்ஷ்மணன் இவங்க 3 பேரும் அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போது அயோத்தியால இருந்த பீப்புள் எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்றதுக்கு விளக்குகளை ஏத்தியும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லான கோலங்களை போட்டும் வரவேற்றாங்க. ராமர் லக்ஷ்மணன் அப்புறம் சீதா தேவி 3 பேரும் அயோத்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த அந்த நாளை தான் தீபாவளி பண்டிகைன்னு கொண்டாடுறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குழந்தைங்களா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டி அப்படின்னு ஹாசினியும் ரவியும் சொன்னாங்க. பாட்டி எப்ப நம்ம ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு ரவி கேட்டான். சாமி கிட்ட படைச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் சாப்பிடலாம் அப்படின்னு பாட்டி ஸ்மைல் பண்ணாங்க. ஹாசினியும் ரவியும் ரொம்ப அழகான கோலம் போட்டாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி. அதுல விளக்குகள் டிசைன்லாம் போட்டிருந்துச்சு. ஈவினிங் ஆனதும் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சது. ரவியோட அம்மா அப்பா விளக்குகளை எடுத்து அதை பொருத்தி வச்சாங்க. பாட்டி வீட்டுல செஞ்ச எல்லா ஸ்வீட்ஸையும் எடுத்துட்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி படைச்சாங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் கடவுள் முன்னாடி நின்று கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ரவிக்கு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதனால அவன் கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா தாத்தா கடவுள் முன்னாடி வச்சிருந்த லட்டு டப்பாவை ஓபன் பண்ணி லட்டு எடுத்து சாப்பிட போனாரு. தாத்தா உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு ரவி சொன்னா. ரவி தாத்தா கையில இருந்து லட்டு எடுத்துட்டு அங்க இருந்து லட்டு டப்பாவையும் தூக்கிட்டு ஓடிய போயிட்டான். எப்படி ராவணா ராமர் கிட்ட இருந்து சீதாவை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரில இந்த ரவி என்னோட லட்டுவை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தாத்தா கவலைப்பட்டாரு. ஹாசினி குடு 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 குடுன்னு ஓடி போய் அவளோட சின்ன தம்பிய பிடிச்சிடலான்னு பார்த்தா. தம்பி அந்த கோலத்துல மிதிச்சிருந்த அப்படின்னு ஹாசினி சொன்னா. ஆனா தெரியாம ரவி ஓடுற அவசரத்துல ரங்கோலில மிதிச்சுட்டு போயிட்டான். ஹாசினி உடனே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்த ரங்கோலிய அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளேயும் ரவி எங்க போனானே தெரியல. அந்த ராவணன் எங்க போனான் அப்படின்னு தாத்தா கேட்டாரு. அவன் மாடிக்கு போனான் அப்படின்னு ரவியோட அப்பா ஸ்மைல் பண்ணாங்க. மொட்டை மாடியில இருக்கிறான் அப்படின்னு ரவியோட அம்மா சொன்னாங்க. எப்படி அந்த ஜட்டாயோ ராமருக்கு வழி காட்டுச்சோ அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் வழி காட்டினதா ரவி நினைச்சான். அம்மா அப்பா நீங்க தான் ஜட்டாயுவா அப்படின்னு ரவி மொட்டை மாடியில இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எப்படி இந்த வயசான காலத்துல என்னால இத்தனை படிக்கட்டை ஏறி மாடிக்கு போக முடியும் அப்படின்னு தாத்தா யோசிச்சுட்டு இருந்தாரு. நான் உங்களுக்கு லட்டுவை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்றேன் தாத்தா அப்படின்னு ஹாசினி சொன்னா. எப்படி ஹனுமான் சீதா தேவியை கூப்பிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹாசினி அக்காவும் லட்டுவை மீட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றதா ரவி நினைச்சான். அக்கா நீங்க ஹாசினியா இல்ல ஹனுமானா அப்படின்னு சொல்லிட்டு ரவி திருப்பி சிரிச்சான். ஹாசினியும் சிரிச்சுட்டே மாடிக்கு ஓடி போனான். ரவி அக்கா கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு குடு 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 குடுன்னு கீழே ஓடி வந்துட்டான். ஆனா தாத்தா வழிய மறைச்சிட்டாரு. ரவி சடன் பிரேக் போட்டு நின்னுட்டான். ஆனா அவன் கையில இருந்த லட்டு கைய விட்டு தவறி தாத்தாவோட வாய்க்குள்ளேயே போய் விழுந்துருச்சு. டேஸ்டி டேஸ்டி, இன்னும் கொஞ்சம் லட்டு கொடு ரவி அப்படின்னு தாத்தா கேட்டாரு. தாத்தா ராவணனுக்கு எத்தனை தலை இருக்குது அப்படின்னு ரவி கேட்டான். 10 தலை அப்படின்னு தாத்தா சொன்னாரு. ஆமா தாத்தா, ராமருக்கு ஒரு தலை இருந்தனால நீங்க ஒரு லட்டு சாப்பிட்டுருக்கீங்க. ராவணனுக்கு 10 தலை இருக்கிறனால அவனுக்கு 10 லட்டு தேவை அப்படின்னு ரவி சிரிச்சிட்டு 10 லட்டுவை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்படின்னு தாத்தாவும் சிரிச்சாரு. இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. ராமருக்கும் ராவணனுக்கும் ஹனுமானுக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜட்டாயுக்கும் அப்படின்னு பாட்டி சிரிச்சாங்க. அந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண மாடர்ன் தீபாவளி எல்லாருக்கும் மறக்க முடியாத தீபாவளியா இருந்துச்சு. சோ குழந்தைங்களா, எப்படி ராமர் ராவணனை வென்றாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ஸை நீங்களாவே யோசிச்சு கண்டுபிடிச்சு அதை வெல்ல முடியும். அப்படி உங்கள் பேட் ஹேபிட்ஸை நீங்கள் டிஃபீட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஃபன் ஃபேக்ட் டைம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. நரகாசுரன்கிறவர் ஒரு கொடூரமான அரக்கன். அவரு இந்த ஹோல் யூனிவர்ஸையே அழிக்கணும்னு நினைச்சாரு. சத்யபாமாங்கிறவங்க நம்மளோட மதர் எர்த்தோட ஒரு அவதாரம். அவங்களோட ஹஸ்பண்ட் லார்ட் கிருஷ்ணரோட உதவியோட அவங்க நரகாசுரன்கிற அந்த அசுரனை அழிச்சிட்டாங்க. இப்படி ஈவிலான அசுரனை குட்டான காட் வின் பண்ண டே தான் தீபாவளி, இல்லைன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க. பேரண்ட் டிப்ஸ். நம்மளோட குழந்தைங்களை அவங்களோட பாட்டி தாத்தா கிட்ட விடுறதுனால அளவில்லாத அன்பு, முடிவில்லாத கதைகளோட சேர்த்து நம்மளோட பாரம்பரியத்தையும் அவங்க கத்துப்பாங்க. ஹாப்பி பேரண்டிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.